உழவே உலகு நேயர்கள் அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது இன்றைய தகவல். இதில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா மற்றும் இந்தியன் இயற்கை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் முனைவர் அபுபக்கர் சித்திக் அவர்களது கருத்துகள் இடம்பெறுகிறது. இயற்கை விவசாயிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு இயற்கை விவசாயிகளிடமிருந்து விளை பொருட்களை பெற்று அவற்றை மதிப்பு கூட்டி விற்பனை செய்து வருகிறது இந்த நிறுவனம். இந்த செயல்பாட்டின் மூலம் பாரம்பரிய நெல் ரகங்கள் மற்றும் சிறு தானியங்களை மீட்டெடுக்கவும் முடிகிறது. இன்றைய சூழலில் மத்திய மாநில அரசுகள் இயற்கை விவசாயத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருவதால் கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். மேலும் இதுபோன்ற தன்னார்வ தொண்டு அமைப்புகளின் பணி உழவர்கள் மற்றும் நுகர்வோருக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது. நிகழ்ச்சியை பார்ப்போம். மக்கள் வணக்கம். என் பேர் சித்திக். நான் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா தொண்டு நிறுவனத்தில் நான் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். நாங்கள் வந்து இங்கே ஒரு 10 இயற்கை விவசாய உற்பத்தியாளர் கம்பெனியில் வச்சுருக்குறோம். அதாவது இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் வந்து இந்தியன் நேச்சுரல் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி, அதாவது இந்தியன் இயற்கை விவசாய உற்பத்தியாளர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்குது. இந்த கம்பெனி வந்து ஒரு கன்சார்ஷியம் சொல்லுவாங்க. எல்லா விவசாய உற்பத்தியாளர், அதாவது இயற்கை விவசாய உற்பத்தியாளர் கம்பெனிகளுடைய பொருட்களை ப்ராசஸ் அதை செய்து அதுக்கு மதிப்பு கூட்டி அதை மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். எங்களுடைய தலைவர் முனைவர் கல்பனா சங்கர் மேடம் அவங்க ஒரு விஷனரி. அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இயற்கை விவசாய உற்பத்தியாளர் கம்பெனின்னு கொண்டு வாங்க. இப்போ விவசாய உற்பத்தியாளர் கம்பெனி பிரதம மந்திரி மற்றும் மாநில அரசு திட்டங்களில் நிறைய கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த இயற்கை ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி, இயற்கை விவசாயர் கம்பெனிகளை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இன்றைக்கு வெற்றிகரமாக 4000 விவசாயிகளோட ஒரு 4-5 கம்பெனிகள் இன்றைக்கி உருவாகி அவர்கள் ஸ்கோப் சர்டிஃபிகேஷன் பெற்று அதித்தி மற்றும் நம்முடைய தமிழ்நாடு TNOCD சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மர் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் அனுமதி பெற்று இப்போ இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த இயற்கை விவசாய உற்பத்தியாளர் கம்பெனியோட அவசியம் என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நம்முடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இயற்கை விவசாய உற்பத்திக்கு முன்னுரிமை கொடுத்து இயற்கை உற்பத்தியாளர்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயிகள்ட்ட நம்ம நேரடியாக பார்க்கும் பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய உர தட்டுப்பாடுகள், மருந்து விலையேற்றங்கள், மருந்தை குறைக்க சொல்கிறக்கூடிய விஷயங்கள்லாம் வரும்பொழுது இயற்கை விவசாயத்துக்கு ஒரு முக்கியம் வந்துட்டுருக்கு. நம்முடைய விவசாயிகளும் நம்முடைய தமிழர் பாரம்பரிய விவசாயத்தை மீட்டெடுப்போம், பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுப்போம், பாரம்பரிய விதைகளை மீட்டெடுப்போம்னு சொல்லிட்டு அவர்களும் நிறைய முயற்சி செய்து பழைய விதைகள்லாம் எடுத்துட்டுருக்குறாங்க. வெளியில் கொடுக்கக்கூடிய அந்த கார்பரேட் கம்பெனியில் கொடுக்கக்கூடிய விதைகளை தான் நம்ம விதைக்கக்கூடிய கட்டாய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். நம்மகிட்ட இருந்தக்கூடிய பாரம்பரிய மக்காச்சோளம்லாம் இன்றைக்கி கிடையாது. அது போன்று வெள்ளச்சோளம், இருங்கு சோளம், மற்ற சிறுதானியங்களும் அப்படி மாறிடுமோன்ற ஒரு பயமும் நம்மிடத்தில் இன்றைக்கி இருக்குது. ஒரு புறம் இயற்கை விவசாயத்தை மீட்டெடுப்போம், பாரம்பரிய விவசாயத்தை மீட்டெடுப்போம் சொல்லி கொண்டு இருந்தால் கூட இயற்கை உணவுகளை எப்போ நம்ம மீட்டெடுக்கிறது, இந்த உணவுகளை நம்ம பழக்கத்தில் கொண்டு வந்தால் தான் இயற்கை விவசாயம் வளரும். ஏன்னா விவசாயி இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. ஏன் இயற்கை விவசாய சங்கத்திலலாம் போய் பேசும் பொழுது, சார் நாங்கள் கருப்பு கவனி போட்டிருக்கோம், சிவப்பு கவனி வச்சுருக்கோம், எங்ககிட்ட 200 மூடை அரிசி இருக்குது, 200 மூடை நெல் இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அது அதிகமாக மூமெண்ட் கிடையாது. காரணம், இந்த ஆர்கானிக் ஷாப் அப்படின்ற பேரில் நிறைய கடைகளில் 50 ரூபாய் விற்க வேண்டிய பொருட்களை வந்து 100 ரூபா 200 ரூபான்னு வச்சு இதை ஒரு பெரிய லெவலில் பெரிய லெவலில் கொண்டு போயிட்டாங்க. அது வந்து ஏழை எளிய மக்களுக்கோ அல்லது நடுத்தர வர்க்கத்திற்கோ கிடைக்காத அளவு, அது ஆர்கானிக்லாம் அதெல்லாம் பெரியவங்க சாப்பிட்றது அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி சிறுதானியங்களுமே அது ஏதோ நோய் முடியாதவங்க சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு பழக்கம், அதான் சுகர்காரங்க சாப்பிட்றதுப்பா அப்படின்ற அளவுக்கு வந்துவிட்டது. உணவு பழக்க வழக்கங்களில் நிறைய மாற்றங்கள், குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாட்டையுமே வர வேண்டியது ரொம்ப மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி பிஸ்ஸா, பொராட்டா, பிரியாணி அந்த உணவுகளில் அதிக நாட்டம் செலுத்துகிறாங்க. கடைகளில் இருக்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் சொல்லக்கூடிய அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ன்றாங்க, ஃப்ரைடு நூடுல்ஸ்ன்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தைகளை அட்ராக்டிவாக பண்ணி அந்த மாதிரி வகையான உணவு வகைகளும் நிறையா வந்துகிட்டே இருக்குது. அப்போ இயற்கை உணவுகள், நம்முடைய தமிழர் மரபு உணவுகளை நாம் மீட்டெடுக்கணுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நம்ம கஞ்சி களையத்தில் சாப்பிட்டா அல்லது கம்பங்கஞ்சி சாப்பிட்டா, கேழ்வரகு கூழ் சாப்பிட்டா அதை வந்து ஒரு ஒரு சின்ன விஷயமாக பெரிய அளவாக எடுத்துக்கிறது இல்லை. குழந்தைகளும் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றது பெரியவங்க சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் ஒரு மனநிலை அந்த மாதிரி இருக்குது. இப்போ உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் வேண்டும். அதுதான் எங்களுடைய தலைவர் சொன்னாங்க,
கல்பனா சங்கர் மேடம் அவர்கள், நீங்கள் உணவு பழக்கவழக்கங்களில் மாற்றத்தை கொண்டு வாங்க, நிறைய என்டர்பிரனர்ஸ் அதாவது சிறு சிறு குறு உற்பத்தி விற்பனை மையங்களை கொண்டு வாங்க, அதில் பெண்களை அதிகமாக ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி இப்போ நிறைய தொழில் சிறு தொழில் நிறுவனங்களும் இப்போ நிறைய உருவாகி கொண்டு வருகிறது. மகளிர் குழுக்கள் மூலமாகவோ விவசாயிகள் மூலமாகவும் உருவாகி கொண்டு இருக்கிறது. ரஷ்யா உக்ரைனில் போர் நடக்குது, என்ன விலை ஏறிடுச்சுன்னு, அங்கே போர் நடந்து இங்கே என்ன விலை ஏன் ஏறணும், அப்போ என்ன அங்கே உள்ள எண்ணெயை வாங்க தான் இங்கே கலப்படம் பண்ணுறாங்கன்றத பெரிய பெரிய நிறுவனங்களே ஒத்துக்கொள்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. 155 ரூபா வித்த பல எண்ணெய்கள் அப்படி 130 ரூபா 40 ரூபா கூட விற்கிறாங்க. விவசாயி கடலெண்ணெய் போடுறவர் 3 கிலோ கடலை 2.5 கிலோ கடலையை போடுறாரு, எண்ணெய் எடுக்கிறாரு, 2.5 கிலோ எள்ளு போடுறாரு, நல்லெண்ணெய் எடுக்கிறாரு, இவருக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. எண்ணெய்கள்லாம் நார்மலாக போக வேண்டிய சூழ்நிலை. அதே சமயத்தில் ஏன் வெளியிலேருந்து எண்ணெய் வாங்கி நம்ம கலக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய விலையேற்றங்கள்லாம் நம்ம சமாளிக்க வேண்டியிருக்கு. இது உதாரணத்துக்காக சொன்னேன். அப்போ இயற்கை சார்ந்த உணவுகள், நம்மள்கிட்ட கிடைக்கக்கூடிய உணவுகளையே நம்ம பழக்கப்படுத்தி கொண்டுட்டு வர வேண்டும். வரக்கூடிய ஜெனரேஷன் மக்கள்லாம் வந்து அதை சாப்பிடணும் அப்படின்றது தான் முக்கியமான நோக்கம். இப்போ தானிய வகைகள்னு எடுத்துக்கிட்டால் அரிசியில் பாரம்பரிய அரிசி வகைகள் கிட்டத்தட்ட 3000க்கு மேலே இருக்குது. ஒரு சில இருக்குது நம்ம இந்திய ரகங்களே, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ரகங்கள் பயிரிட்டு வந்துட்டுருக்காங்க. அது எப்படி சாப்பிடணும்னு தெரியல. இப்போ கவுனி அரிசி, கருப்பு கவுனி, இன்னும் ஒவ்வொரு நாளும் மாப்பிள்ளை சம்பா, அதில் சிறப்புகளும் பேப்பரில் எல்லாம் போடுறாங்க, மக்களும் பார்க்குறாங்க, ஆனால் அதை எப்படி சமைக்கிறது, சாப்பிட வழி எப்படி, அதை முறைப்படி எப்படி சமைப்பது அப்படியெல்லாம் தெரியல. இப்போ கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் அவலில் வந்துருச்சு. கம்பு, கேழ்வரகு, குதிரவாளி, திணை, சாமை, வரகு எல்லாமே அவலில் வந்திருக்கு. ஊற வச்சு குத்தி அடிக்கிறது அவல், அதை வந்து அப்படியே சுடுதண்ணியில் போட்டால் அப்படி பொது பொதுன்னு வந்துடும். அதை நீங்கள் தாளித்து செஞ்சால் குழந்தைங்களுக்கு உப்புமா மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், அல்லது சமைக்கலாம். அதுலேயே தயிர் சாதம், சாம்பார் சாதம் எது வேணால் செஞ்சு கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை ஏற்படுத்தி கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும், பெரியவங்களும் அதை சாப்பிட்ற மாதிரி பழக்கப்படுத்தணும். ஏன்னா வேலைக்கு போகிற பெண்கள் அவங்க 6 மணி நேரம் நீங்கள் தினை அரிசியை ஊற வைங்க, காலையில் அதை சமைங்க, ரொம்ப இதாக இருந்ததுன்னா லைட்டாக உடச்சி கூட நீங்கள் சமைங்க அப்படிலாம் சொல்லும்பொழுது அவங்களுக்கு அதெல்லாம் கைக்கு வரல, அவங்களுக்கு டக்கு டக்குன்னு செய்வதுக்கு வரல. அதே சமயம் ஒரு அதை அவள் மாதிரி கொடுத்தோம்னா அவங்க உடனடியாக செய்கிறாங்க. இப்படி உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதே மாதிரி நூடுல்ஸ், குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிரியமானது, எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம நிறைய நூடுல்ஸை தடை பண்ணாங்க, மோனோசோடியம் குளுட்டமேட் இருக்குது. இயற்கையான நூடுல்ஸ், அரிசி வகையிலேயே நம்ம நிறைய நூடுல்ஸ் செய்யலாம், அரிசியிலேயே பாஸ்தா செய்யலாம், சாமை அரிசியில் செய்யலாம், திணை அரிசியில் செய்யலாம். இப்போ இந்த மாதிரியான உணவுகளை அவள் பரோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவில் மைதாவை ஃபுல்லாக குறைச்சிட்டு மற்ற கோதுமையும் மற்ற சிறுதானிய பயிர்களோடு சேர்ந்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்குறோம். அதில் கொஞ்சம் பலாக்கொட்டை மாவெல்லாம் ஆட் பண்ணி அந்த எலாஸ்டிசிட்டிக்கு இப்படி நான் அவங்களுக்கு விருப்பமான உணவுகளை பாரம்பரிய நம்முடைய கலாச்சார உணவுகளையோடு சேர்ந்து கொடுக்கும் பொழுது அதை எல்லோரும் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு தான் இந்த பூமி ப்ரைட் அப்படின்ற ஒரு பிராண்டு கொடுத்து, இது இயற்கையான உணவுகளுக்கான ஒரு பிராண்ட். இப்போ வாகை மர செக்கு என்னன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வாகை மர செக்கில் கடலை எப்படி வேணால் பயிர் செய்து, எல்லை எப்படி வேணால் நீங்கள் பயிர் செய்யுங்க, உரத்தில் ஆட்டுறது மட்டும் நான் வாகை மர செக்கில் ஆட்டிட்டேன் அப்படின்னா அது இயற்கையாக கிடையாது. எல்லோரும் நம்புறது என்னென்னா வாகை மர செக்கு எண்ணெய் அப்போ நல்லது, அது இயற்கை எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கடலை எப்படி விவசாயம் பண்ணார், அது எவ்வளோ உரம் போட்டிருக்காரா, உரம் போடாத கடலையில் எடுத்து அவர் வாகை மர செக்கில் ஆட்டுனா நீ இயற்கை எண்ணெய் இது வந்து நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி கொண்டு வரலாம். எள்ளு அதே மாதிரி, அது எள்ளுலையும் அதே மாதிரி கருப்பட்டி, என்ன கருப்பட்டி போடுறாங்க, சரியான முறையில் நாட்டு சக்கரை இது கருப்பட்டி போடுறாங்களா, என்ன கருப்பட்டி போடுறாங்கன்னே தெரியாது ரொம்ப பேருக்கு, அது யார் ஆட்டுறான்னு தெரியாது. வாகை மர செக்கு என்ன அவ்வளோதான்ப்பா, அது ஃபில்ட்ரு கூட பண்ணுறது கிடையாது. ஃபில்ட்ரு பண்ணாமல் சாப்பிட்றதுனால அடியில் ரொம்ப நாள் கீப்பிங் குவாலிட்டி இருக்காது, வச்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த ஆர்கானிக் முறையில் எப்படி ப்ராசஸிங் செய்வது, அதுக்கப்புறம் அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவது. மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். நல்லா எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு கலையத்துலேயோ ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ பேப்பர்லேயோ வச்சோன்னா வாங்க மாட்டாங்க. அது ஒரு அட்ராக்டிவ் பேக்கேஜிங் பண்ணணும். அதே மாதிரி கீப்பிங் குவாலிட்டி இருக்காது. இப்போ என்ன சொல்லுவாங்க, ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவாங்க, அது 3 மாதம் வச்சுக்கலாம், 6 மாதம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ வேக்யூம் பேக்கிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் அதில் மிளகா, மஞ்சத்தூள், இப்போ நாங்கள் வசம்பு போடுறோம், வசம்பை வந்து டீத்தூள் பேக் மாதிரி போட்டு அந்த சிறு சிறு பைகள் அதில் உள்ளே அடைச்சி அந்த பூச்சிகள், அதை பூச்சி விரட்டி அது பூச்சியை கொல்லாது, பூச்சி வராமல் தடுக்கும். இல்லைன்னா அவங்க போரிக் ஆசிட் பவுடர் போடுறாங்க. நம்ம பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அரிசி மில்லில் இருக்கும் வாங்கிட்டு அரிசிலாம் 1 வருஷத்துக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். நம்ம வச்சுருக்க அரிசி இயற்கை விவசாயத்தில் 2 நாளைக்கு வீட்டில் வச்சுருந்தாருனா எறும்பு வந்துடும். சார் நாங்கள் ஆர்கானிக் அரிசினா எறும்பு வரும் சார், அதெல்லாம் கரெக்டு சார், எப்படி சார் நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறது எறும்போட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இயற்கை அதுக்கு வந்து பூச்சி விரட்டிகளை
முறையாக போட்டு நொச்சி இலை, வேப்ப இலை அல்லது இந்த மாதிரி வசம்பு தூள் அதை வந்து டீ பேக்கில் போட்டு உள்ளே வச்சு பொழுது பூச்சி விரட்டியாக பயன்படும். அதை கொஞ்ச நாள் வச்சுக்கலாம். அதையும் இந்த மாதிரி மைனர் மில்லட்ஸ்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்கள் எல்லாம் அதை முறையாக பக்குவப்படுத்தி வச்சுருந்தோன்னா, அதாவது 7-10 டிகிரி செல்சியஸ் அந்த குளிர் நிலையில் வச்சுருந்தோன்னா அதில் பூச்சி அதிகமாக வர்றதில்ல, 6 மாதம் வரைக்கும் வந்து தாங்கும். இப்போ நெல் விவசாயம் செய்கிறார் ஒரு விவசாயினா, அவர் நெல் அவர் சாப்பிட்றது கிடையாது. எனக்கு சின்ன மிஷின் போட்டால் இப்போ 10,000 ரூபாய்க்கு மிக்சி வாங்கணும்னா வாங்கிடுறாங்க, அடுப்பு வாங்கணும், அந்த மேலே புகை போக்கிகள் வாங்கணும் அப்படின்னா காசு செலவழிக்கிறாங்க. 20-30,000 ரூபாயில் 4 நம்பர் ஹல்லர் வாங்கி எத்தனை விவசாயி அவங்க நெல்லை அவங்களே அரைச்சி சாப்பிட்றாங்க? கிடையாது. அவங்க நெல்லை அறுக்க வேண்டியது மிஷினாக அறுத்துறது, அப்படியே மில்லுக்கு போக வேண்டியது, அவங்க நெல்லை சாப்பிட்றதில்ல. இப்போ இயற்கை விவசாய நெல்லுகள்லாம் எப்படி அப்புறம் மக்கள் சாப்பிட பயன்படுத்துவாங்க? விவசாயிலே சாப்பிட்றலைனா அப்போ அது சின்ன 4 நம்பர் ஹல்லர் வாங்கி அதை நம்ம அவியல் போடுற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அண்டாவில் வச்சு அவிச்சாங்க அந்த காலத்தில் பெரியவங்க. அதெல்லாம் இப்போ கிடையாது, எல்லாமே மில்லுக்கு போயிடுது. மில்லில் என்ன செய்கிறான், புது நெல் பழைய நெல் எதுவும் பார்க்கல, அப்படியே கொண்டு போய் ட்ரையரில் போடுறாங்க, அரைச்சி அரிசியாக வந்துடுது. நல்லா வந்து கலர் வேணுமா பாலிஷ் வேணுமா பாலிஷ் பண்ணி கொடுத்துறாங்க. அப்போ பாரம்பரிய நெல் வகைகள் அதனுடைய சத்தோடு அதை சாப்பிட்டா தான் அது நல்லது அப்படின்னா, கண்டிப்பாக 20,000-30,000 செலவில் அந்த ஹல்லர், 4 நம்பர் ஹல்லர் இருக்குது, அதை உடச்சுன்னா அது மாட்டுக்கு தேவையான குருணை வந்துடும், தவிடு வந்துடும். இது என்ன அதிசயம்னா, நாங்கள் வாங்க நெல் வெளியில் வாங்க போனால் நெல் 12 ரூபா, தவிடு 17 ரூபா. மாட்டுத் தீவனம் வந்து பயங்கர விலை, எல்லாருக்கும் தெரியும். கோதுமை தவிடு, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு எல்லாமே விலை அதிகம். அப்போ ஒரு சுயசார்பு தற்சார்பு விவசாயம்லாம் சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து விவசாயிகள் அதை செய்யணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த மாதிரியான தேவையான மிஷினரிஸையும் இப்போ பிரதம மந்திரி திட்டம் ஒன்று இருக்குது, PMFME சொல்லுவாங்க, பிரைம் மினிஸ்டர் ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட்டு என்டர்பிரைசஸ், சிறு குறு உணவு உற்பத்தியாளர்களுக்கான திட்டம் வந்திருக்கு. அது நிறைய விவசாயிகளோ இண்டிவிஜுவல் தனிநபர்களோ அல்லது விவசாய குழுக்களோ சின்ன சின்ன மிஷினரிகள்லாம் வாங்கி அவர்கள் அவங்களே அதை பதப்படுத்தி ப்ராசஸ் பண்ணி வேல்யூஎடிஷன் பண்ணி மதிப்பு கூட்டி அதை விற்பனை செய்வதற்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள் நிறைய இருக்குது. விவசாயத்தில் ஈடுபடணும். இளைஞர்களும் வந்து 5 லட்சம் ரூபா முதலீடு போட்டு வெளியில் போய் நான் வேலைக்கு அலையிறதை விட்டுட்டு அவங்க 5 லட்சம் 10 லட்சம் முதலீடு போட்டு இது போன்ற சிறுதானிய உணவு வகைகள், சிறுதானிய உணவு ஹோட்டல்கள், சிறுதானிய, ஏன்னா உணவு கண்டிப்பான பிஸ்னஸ், இன்றைக்கி 1,500 ரூபா போட்டோன்னா நைட்டு வீட்டுக்கு போயில 3,000-4,000 ரூபா எடுத்துகிட்டு போகலாம், 50% கண்டிப்பான லாபம் உணவு பிஸ்னஸில். அதில் வந்து இளைஞர்கள்லாம் ஈடுபடணும். இல்லை நிறைய வடநாட்டுக்காரங்களை கொண்டு வந்து வச்சு நம்ம என்னது இந்த நூடுல்ஸு அப்புறம் இந்த சிக்கன் ரைஸு ஃப்ரைட் ரைஸு அதெல்லாம் போடுறத கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நம்முடைய இளைஞர்கள் தமிழ் பாரம்பரிய உணவுகளை அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்றதான் முக்கியமான நோக்கம். இப்போ இந்த இயற்கை விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டி அதை விற்பனை செய்யும் பொழுது இயற்கையான பொருட்களுக்கான ஒரு அடையாளம் கிடையாது. அதுக்காக தான் இந்த பூமி ப்ரைடு, அதாவது பூமியின் பெருமிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய, பூமியின் புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பல் கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் எண்ணெயை போடுறாங்க. இப்போ எந்த அந்த எண்ணெய் ஆர்கானிக் முறையிலே விளைவிக்கப்பட்டு ஆர்கானிக் முறையிலேயே ப்ராசஸிங் மதிப்பு கூட்டப்பட்டு விற்கப்படுகிறதா அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பிராண்டு பூமி ப்ரைடு அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைவர் கல்பனா சங்கர் மேடம் அவர்கள் இதை சொல்லி இது பண்ணாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணது. அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இயற்கை விவசாய பொருட்கள் நார்மல் சாதாரண மனிதர்கள் வாங்க, அரிசி 50 ரூபாய்க்கு வாங்குறியா, இயற்கை பொருளும் 50 ரூபாய்க்கு கிடைக்கணும், உளுந்து 100 ரூபாய்க்கு வாங்குறியா, இது 110 ரூபா அதே மாதிரி அதே லெவலில் கிடைக்கணும். மெயின் ஸ்ட்ரீம் கஸ்டமர்ஸு இந்த இயற்கை பொருட்களை அதிகமாக வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அதை போய் பெரிய லெவலில் 200 ரூபா 300 ரூபான்னு பயங்கரமான விலையை ஏற்றி இயற்கை பொருளாம் நம்மளால் சாப்பிட முடியாதப்பான்ற அளவுக்கு கொண்டு போயிடக்கூடாது என்பதும் ஒரு இந்த பிராண்டினுடைய முக்கியமான ஒரு நோக்கம். இந்த இயற்கை விவசாய பொருட்களை வாங்குவோம், இயற்கை விவசாயத்தை மீட்டெடுப்போம். ஒரு புறம் அவர்கள் சொன்னாலும் கூட மகளிர் குழுக்கள், பெண்கள் விவசாய உற்பத்தியாளர் கம்பெனிகள், இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தில் அதிகமாக மகளிர் உற்பத்தியாளர் கம்பெனி, விவசாய உற்பத்தியாளர் கம்பெனியில் மகளிர் விவசாய உற்பத்தியாளர் கம்பெனிகளை நிறைய மாவட்டங்களில் புதுசாக உருவாக்கி கொண்டிருக்காங்க. பிரதமர் திட்டத்தில் அந்த 10,000 உற்பத்தியாளர் கம்பெனிகள் வரும்பொழுது இந்த மகளிர் திட்டத்தின் மூலமாக அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி மகளிர் உற்பத்தியாளர் கம்பெனிகள் அவர்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளில், பெண்கள் வந்து விவசாயத்தை அதிகமாக 80% அவங்க தான் ஈடுபடுறாங்க, ஆனால் மார்க்கெட்டிங் அவங்க வர்றதில்ல. என்றைக்கு விதைக்கிறார விவசாயி, அதே சமயம் மார்க்கெட்டிங் போகும்பொழுது ஆண்கள் தான் அதை பார்க்குறாங்க. மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லையும் பெண்கள் மிளிர வேண்டும் என்பதற்காக தான் இந்த அரசாங்கம் நிறைய திட்டங்கள் கொண்டு வருது. அவர்களும் இந்த மாதிரி திட்டங்களை பயன்படுத்தி அவர்களும் ஒரு என்ன என்டர்பிரினராக வர வேண்டும், ஒரு பிஸ்னஸ் விமனாக ஜொலிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த திட்டங்கள் வருது. அப்போ மகளிர் வந்து இந்த விஷயங்களில், அவர்கள் விவசாயிகள் ஒருபுறம் தமிழர் பாரம்பரிய விவசாயத்தை
நாங்கள் மீட்டெடுப்போம், பாரம்பரிய நெல்லை மீட்டெடுப்போம், பாரம்பரிய விதைகளை மீட்டெடுப்போம்னு சொன்னால் பாரம்பரிய உணவுகளை நாங்களும் மீட்டெடுப்போம், பாரம்பரிய உணவுகளை கொண்டு வரோம். என்ன திணை பணியாரம், குழந்தைகளுக்குலாம் பணியாரம்னு என்னன்னு தெரியாது. கேழ்வரகுனா என்னன்னு தெரியாது. அதை பார்த்துருக்காங்களான்னு கேட்டால் நிறைய ஸ்கூலில் நான் போய் குழந்தைகிட்ட கேட்கும் பொழுது வரகு திணை சாமி அதான் சுத்தமாகவே தெரியாது. சாதாரண கேழ்வரகு கம்பு கூட தெரியாத அளவுக்கு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. மகளிர் உற்பத்தியாளர் குழுக்களும் உற்பத்தியாளர் கம்பெனிகளும் இது போன்ற தமிழர் பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கணும். இப்போ சித்த வைத்தியமே அழிஞ்சிட்ருக்கு, ஏன்னா அது தமிழ் அப்படின்றதுனால சித்தா யூனிவர்சிட்டி, சித்தா காலேஜ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா எல்லாமே இங்கே தமிழ்நாட்டிலே போட்டு அமைக்கிட்டாங்க. வேறு எது ஹோமியோபதி, ஆயுர்வேதா, யுனானியெல்லாம் இந்தியா பூரா பரவியிருக்கு, எல்லா பக்கமும் இருக்குது. தமிழ்நாடு தவிர வேறு எங்கேயும் சித்தா மெடிசன் நம்ம பார்த்துருக்கோமா? ஏன் அந்த லாங்குவேஜ்னால ஒரு தடையா? கிடையாது. இந்த தமிழர் பாரம்பரியத்தை அந்த விவசாயத்தை நம்ம உணவே மருந்து நம்ம கொண்டு வந்திருக்கான். நம்ம செய்யக்கூடிய எல்லா உணவுமே மருந்து, ரசத்துலேருந்து ஆரம்பித்து எதை செஞ்சாலும் மருந்து. அதை நம்ம நாங்கள் செஞ்சிட்ருக்கோம்னு சொல்லி பெருமை சொல்கிறதில்ல. இந்த உணவுகள் இந்தியா பூரா பரவணும், தமிழர் மரபு உணவுகள் வரணும். ஒரு பக்கம் தமிழர் ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சியில் அவர்கள் ஓட்டில் செஞ்சாங்க, பானையில் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, சமைச்சாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். பெண்கள் அவர்கள் நம்ம பாரம்பரிய உணவுகளை மீட்டெடுப்போம், பாரம்பரிய உணவுகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், பாரம்பரிய உணவுகளை நாம் சாப்பிடுவோம் அப்படின்ற நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இந்த இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய அரிசி வகைகளை வந்து நம்மளே எப்படி செய்கிறது? எல்லாத்தையும் கொண்டு மில்லில் போட முடியாது, மில்லில் வாங்க மாட்டான். இன்றைக்கெலாம் மாடர்ன் ரைஸ் மில் வந்துருச்சு, எல்லாருக்குமே அவன் 40-50 மூடை போடணும், 200 மூடை போட்டால் தான் அரைச்சி கொடுப்பாங்க. இப்போ பழைய சின்ன சின்ன மில்லுகளும் குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி இளைஞர்கள் நாங்கள் தொழில் வல்லுநராக இது ஆண்டர்பிரினராக வர்றோம் அப்படின்னு சொன்னால் பெண்கள் மசாலா பொடி அரைக்கிறாங்க. அதுலேயும் நான் சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த இயற்கை பொருட்களை நீங்கள் பண்ணும்பொழுது சேஃப்டியாக நிறைய ஆராய்ச்சியில் நிறைய மிஷினரி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நெல்லுக்கு தோல் உரிக்கணும், நெல்லை வந்து கைக்குத்தல் அரிசி வேணும், நம்முடைய அரிசி நாமளே பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் சின்ன விஷயம், 4 கல்லறி மொத்தம் அதனுடைய விலை வந்து 8,000 ரூபாய். அப்புறம் வந்து ஒரு சின்ன மோட்டார், 3 HP மோட்டார், சிங்கிள் பேஸில் இருக்குது, 3 ஓடுற மாதிரி இருக்குது, ஒரு ஸ்டாண்டு மட்டும் நம்ம பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். விவசாயிகள் சொல்லும் பொழுது அவங்கெல்லாம் மோட்டர் வாங்கி வயலெல்லாம் வைக்கும் பொழுது பலகை எங்கே அடிக்கணும், எந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும், அதெல்லாம் செட் பண்ணுறாங்க. அது போன்று ஒரு சின்ன இதை செட் பண்ணாங்கன்னா அவங்களே அரிசி உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் பண்ணுறது கிடையாது. அதனால தான் பூமி, நெல், குருணை இதெல்லாம் குருணையெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதே கிடையாது அளவுக்கு போயிடுச்சு. அரிசி ரேஷன் கடையில் வருது, 5 ரூபாய்க்கு கிடைக்கிறது, ஃப்ரீயாக கிடைக்கிறதுலாம் ரெண்டாவது. இயற்கை முறையில் சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நஞ்சில்லாத உணவாக இருக்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் 10,000-20,000 ரூபாய் கொடுத்து மிக்சி வாங்குற மாதிரி 4 கல்லர் வாங்கிக்கோங்க, ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க, பவர் கனெக்ஷன் வாங்கிக்கோங்க, 3.5 HP மோட்டார் வாங்கிக்கோங்க. நீங்களே உங்களோட நெல்லை ஒரு நாளைக்கு 4 மூட்டை அரைக்கலாம். 1 மூட்டை 75 கிலோ வச்சிங்கன்னா நெல்லை நீங்கள் போட வேண்டியது அரிசி வரும், குருணை வரும், தவிடு வரும், மாட்டுக்கு தவிடு வச்சுக்கலாம், குருணையை நீங்கள் பொங்கலுக்கு வச்சுக்கலாம், பச்சரிசி வேணா பச்சரிசி வச்சுக்கலாம், புழுங்கல் அரிசி வேணும்னா நீங்கள் அண்டாவில் வெந்நீர் கொதிக்க வச்சு நெல்லை போட்டு புழுங்கல் வைக்கி நீங்கள் அதுக்கப்புறம் அதை காய போட்டு பாரம்பரிய முறையுமே நம்ம செஞ்சு நம்ம புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இதை மகளிர் தான் நீங்கள் செய்ய முடியும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி உங்களை வலியுறுத்துறது. ஏன்னா பாரம்பரிய நெல்லெல்லாம் மீட்டெடுப்போம், விதைகளை எல்லாம் மீட்டெடுப்போம்னு ஒரு பக்கம் விவசாயிகள் போனாலும் விவசாய குடும்பங்கள், பெண்கள், இளைஞர்கள் இந்த மாதிரியான உணவுகளை மீட்டெடுக்கணும், இந்த மாதிரியான கருவிகளை கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதேமாதிரி பேக்கிங், இயற்கை விவசாயத்தில் முக்கியமானது பேக்கிங். எப்படி வச்சாலும் வண்டு வந்துடுது, ஏன்னா இயற்கையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு வந்து சரியான முறையில் ஆராய்ச்சிகள் இன்னும் தொடர்ந்து வந்துகிட்ருக்கு. பயோ பாலிமர்ஸ் பேக் வந்திருக்கு, துணிப்பையில் வைக்கிற மாதிரி வந்திருக்கு. துணிப்பையில் உள்ள பிளாஸ்டிக் லைனிங் கொடுத்து அதுக்குள்ளார நம்முடைய அரிசியெல்லாம் வச்சுக்கலாம். வெறும் துணிப்பையில், வெறும் சாக்கு பையில் வைக்கும் பொழுது தான் எறும்பு இதெல்லாம் உள்ளே ஓட்டப்பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது இப்போ ஆஃப்ரிக்காலலாம் அதை நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த சாக்கு கடலைக்கோ, நெல்லுக்கோ, மக்காசோளத்துக்கோ சாக்கு ஜூட் வெளியில் வந்து சணல் சாக்கு உள்ளற பிளாஸ்டிக் லைனர் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அழகாக 3-6 மாதத்துக்கு எந்த விதமான எறும்பு இல்லாமல் இப்போ நம்ம விவசாயிகள் கொண்டு போய் போடுறாங்க, நெல்லை கொண்டு போய் போடுறாங்க. அரசாங்கத்துலேயும் நம்ம நெல் எடுக்கலைன்னு கோச்சிக்கிறாங்க. அங்கே போய் நெல்லை போய் பார்த்தா அவங்க முளைச்சி போயிருதுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர்றாங்க, எடுக்கலைன்றாங்க. நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச நெல் விவசாயம் பண்ணது அதை முறையான பேக்கிங் வச்சு நம்ம கொடுக்கும் பொழுது நம்முடைய உணவுகளும் பாதுகாக்கப்படுது, பூச்சி வராமலும் நம்ம பாதுகாக்கலான்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன். அதனால் பெண்கள் குறிப்பாக அரசு திட்டங்கள், மத்திய மாநில அரசு திட்டங்கள் நிறைய இருக்குது. இந்த PMFMEA ஸ்கீம் ஒரு உதாரணத்துக்கு. அக்ரி மார்க்கெட்டிங்கில் போய் கேட்டிங்கன்னா, வேளாண்மை விற்பனை துறையில் போய் கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க, நிறைய அதுக்கான இளைஞர்கள்லாம் போட்டிருக்காங்க அந்த திட்ட அறிக்கை தயார் பண்ணி லோன் வாங்கி கொடுக்குறதுக்கெலாம். பேங்க்குக்காரங்க லோனு தரம் தரம் நிற்கிற அளவுக்குலான ஸ்கீம்லாம் வந்திருக்கு, ஆனால் நம்ம தான் அதை முறையாக பயன்படுத்திக்கல. நெல்லை
அரைக்கக்கூடிய மிஷினரி வாங்குகிறோம். அதே மாதிரி இந்த மசாலா பொடிகள் மஞ்சளை அடித்து உடச்சி அரைச்சி அப்படியே வெளியே மஞ்சள் தூளாக வரும். அதே மாதிரி மிளகாத்தூள் நீங்கள் வைக்கிற சின்ன 35,000-40,000 வாங்கினீங்கன்னா என்னாகும்னா, நீங்கள் 3 தடவை போட்டு போட்டு திருப்பி அரைக்கணும். ரெண்டாவது ஓப்பனில் வச்சுருக்கணும் அந்த வாயெல்லாம், அதெல்லாம் மூடி வச்சு சைக்ளோன் பல்வரைசர் அப்படின்னு பேர். கரெக்டாக நம்ம அரைச்சி அதுவே போய் அந்த சைக்ளோனை போய் உட்காந்துக்கிறோம். நீங்கள் எப்போ தேவையான நேரத்தில் வந்து நீங்கள் அந்த மிளகாய் பொடியவோ மல்லிப்பொடியோ எடுத்துக்கலாம், உங்களுக்கும் உடம்புக்கு ஒன்றும் வராது. இப்போல்லாம் ஏன் அந்த தொழிலுக்கு வர்றதில்ல, அறவை தொழிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறவை தொழில் இருக்கும் போகிற நெஞ்சு வலிக்குது, ஆள் டிபி கார மாதிரி இருப்பாங்க அப்படின்ற பயந்துக்கிட்டு ஒரு இருக்கிறான். இப்போல்லாம் கிடையாது, இளைஞர்கள் இப்போ நிறைய மிஷினரி வந்துருச்சு, புது புது மிஷினரி வந்துருச்சு. அந்த காலத்தில் கையில் உடச்சிக்கிட்டு இருந்தாங்க முந்திரி, இப்போலாம் ஆட்டோமேட்டிக்காக அவிச்சு தூக்கி மிஷினில் போட்டால் முந்திரி பருப்பை கிரேட் பண்ணி வெளியில் கொடுத்தது 33 லட்சம் ரூபா மிஷினில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் ஆர்வம் காட்டி இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு இயற்கை பொருட்களை கொடுக்கணும், நம்ம ஏற்றுமதியாளராக மாறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களிடத்தில் முன்னிறுத்தி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி மக்கள் வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.